ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பேரோல் ஆப்ஷன்ஸில் பார்ட் த்ரீ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே எம்ப்ளாயி குரூப்பு, எம்ப்ளாயி யூனிட், அட்டண்டன்ஸ் டைப்ஸு, பே ஹெட்டு இதை பற்றினா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலயமா என்ன பண்ணுங்கள், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது கிளியராக புரியும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி நம்ம சேலரி டீட்டெயில் அசைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் பேரோல் வவுச்சர்ஸில் ஒரு எம்ப்ளாயிக்கு எப்படி நம்ம அட்டண்டன்ஸ் போடுறது, அப்புறம் அவங்களுக்கு எப்படி நம்ம சேலரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன்ஸையும் தான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி நம்ம சேலரி டீட்டெயில்ஸை எப்படி ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் அசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி ஏற்கனவே நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே ஹெட்டில் ஆல்ரெடி தெரியும், பே ஹெட்டில் ஏற்கனவே பேசிக் பே, சிசிஏ, இஎஸ்ஐ, ஹச்ஆர்ஏ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்ப்யூட்டர்ட் வேல்யூ பேசிஸில் நான் இங்கே நான் ஏற்கனவே அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இவங்களுக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம சேலரி டீட்டெயில் க்ரியேட் பண்ண போகிறோம். சேலரி டீட்டெயிலில் போகிறேன், டிஃபைன் போகிறேன். இப்போ ஒரே ஒரு எம்ப்ளாயோட தான் நான் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆஃபீஸ் ஸ்டாஃப் அப்படிங்கிற குரூப்புக்கு கீழே மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்ப்ளாயி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அவருக்கான சேலரி டீட்டெயில்ஸை நம்ம கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பே. இப்போ பேசிக் பே அப்படிங்கிறது பர் டே அவருக்கு எவ்வளோ சேலரி. இப்போ எக்ஸாம்பிள் அவருக்கு பர் டே 500 வச்சுக்கோம், 500 சேலரி. அவருக்கு என்னென்னலாம் உண்டு, அலவன்ஸஸ் சிட்டி கன்வென்ஸ் அலவன்ஸ் உண்டுன்னா எஸ். ஸோ ஹச்ஆர்ஏ உண்டு அப்படின்னா எஸ். அடுத்து இசிஐ இஎஸ்ஐ உண்டுன்னா ஓகே. ஸோ அடுத்து ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஸோ இது எல்லாமே அவருக்கு உண்டு. ஸோ எண்டு லிஸ்ட்டு கொடுத்து என் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இது பே எம்ப்ளாயோடைய சேலரி டீட்டெயில்ஸை க்ரியேட் பண்ணுது. சில எம்ப்ளாயிக்கு ஹச்ஆர் இருக்கும், சில எம்ப்ளாயிக்கு சிசிஏ இருக்காது. ஏன்னா அவங்க சிட்டியில் இருக்க மாட்டாங்க, வில்லேஜஸில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிட்டி கன்வென்ஸ் அலவன்சஸ் இருக்காது. ஸோ அது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எது தேவையோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கரெக்டாக அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நேராக என்ன பண்ண போகிறோம், பேரோல் வவுச்சர்ஸ் போகிறோம். பேரோல் வவுச்சர்ஸில் ஃபஸ்ட்டு அட்டண்டன்ஸ். ஸோ அட்டண்டன்ஸில் ஃபஸ்ட்டு மிஸ்டர் எக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணோம், அட்டண்டன்ஸ் கொடுக்க போகிறேன். அட்டண்டன்ஸ் எந்த டேட்டில் கொடுக்க போகிறேன், 1/4/2019 அட்டண்டன்ஸ் கொடுக்குறேன். சாரி 1/5 வச்சுக்கோம், 1/5/2009 அவருடைய அட்டண்டன்ஸ் எவ்வளோ, பிரசன்ஸ். அவர் வந்து 25 டேஸ் வந்திருக்கார். ஸோ 25 டேஸ் வந்திருக்காரு. எகெயின் அவரை சூஸ் பண்ணுறேன். ஆப்ஷன்ஸ் எத்தனைனா 30 நாளில் 5 டேஸ் வந்து ஆப்ஷன்ஸ் போட்டிருக்காரு. ஸோ அவர் 25 டேஸ் டோட்டல் பிரசன்ஸ், 25 டேஸு அதில் 5 டேஸ் என்ன பண்ணியிருக்காரு, அவர் ஆப்ஷன் ஆயிருக்காரு. இப்போ நம்ம அட்டண்டன்ஸ் போட்டுட்டோம் அவருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அவருக்கான சேலரி டீட்டெயில்ஸ். ஸோ அதே பேரோல் வவுச்சர்ஸில் கண்ட்ரோல் F9. ஸோ F4ல ரெண்டு அண்டர்லைன் இருந்ததுன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணணும். ஒரு அண்டர்லைன் இருந்துச்சுன்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கண்ட்ரோல் F4 யூஸ் பண்ணுறேன். ஸோ கண்ட்ரோல் பேரோல் ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. பேரோல் வந்த பிறகு என்ன பண்ணுறேன், இங்கே Alt+A யூஸ் பண்ணுறேன், Alt+A. ஸோ நோட் பேட்லேயே வேணாலும் உங்களுக்கு நான் நோட் பண்ணி காமிச்சிடுறேன். Alt+A ப்ரெஸ் பண்ணுறீங்க, ப்ரெஸ் பண்ணால் இந்த ஆட்டோ ஃபில்லிங் ஃபார்ம் நமக்கு வந்துடும். இங்கே என்ன பண்ணுறேன், சேலரின்னு கொடுக்குறேன். எந்த மந்த்து சேலரி, 1/4/2019 சேலரி. இது வந்து எஜுகேஷனல் மோட் அப்படிங்கிறனால நமக்கு 30/4/2019 சப்போர்ட் பண்ணாது, 1/2 தான் சப்போர்ட் பண்ணோம், டேட் சப்போர்ட் பண்ணும். ஸோ நான் 1/5/2019 சூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரைமரி கேட்டகரி ஆல் ஐட்டம்ஸ், எம்ப்ளாயி நேம் நமக்கு ஷார்ட் பண்ணி காமிக்கணும், கேஷாக கொடுக்குறேன், பேங்க்கில் கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு பாருங்கள் இவங்க டீட்டெயில் வந்துருச்சு. ஒரு நாளைக்கு 500 சம்பளம், அப்போ 25 நாளைக்கு அவருக்கு 12,500 சம்பளம். அவருக்கு நம்ம கொடுத்த சிசிஏ கன்வென்ஸ், அங்கே நம்ம யூசர் டிஃபைனில் சர்டன் பர்சன்டேஜை நம்ம கால்குலேட் பண்ணணும், அதுக்கான ஆப்ஷன்ஸ். இங்கே பாருங்கள் ஹச்ஆர்இ அவருக்கு கொடுத்த பர்சன்டேஜில் நமக்கு இங்கே சேலரி வந்துருச்சு. அப்புறம் இஎஸ்ஐ 812 ரூபா, ப்ராவிடென்ட் ஃபண்டு 2000 ருபீஸ். ஸோ இப்போ பாருங்கள் இவருக்கு 12,500 ரூபா நமக்கு சேலரி நான் இவருக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கான டிடக்ஷன்ஸ் ஏர்னிங் எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், நம்ம இது எந்த மந்த்துக்கான பே பீரியட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே ஷோ ஆகுது. ஸோ சேவ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம அவருடைய பே ஸ்லிப்ஸை நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ பே ஸ்லிப்பை பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், டிஸ்பிளே போகிறோம். டிஸ்பிளே போயிட்டு பேரோல் ரிப்போர்ட் போகிறோம். பேரோல் போயிட்டு என்ன பண்ணுறோன்னா இங்கே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேரோலில் பே ஸ்லிப், சிங்கிள் பே ஸ்லிப்ஸ். சிங்கிள் பே ஸ்லிப்பில் பாருங்கள் அவருக்கு எவ்வளோ சேலரி வருது அப்படிங்கிறது இங்கே டீட்டெயில் இருக்குது. அவருடைய எம்ப்ளாயி
அப்புறம் அவருக்கு என்னென்ன பேசிக் பே சிசிஏ ஹச்ஆர்ஏ அவருக்கு நம்ம கொடுத்தது 500 ரூபீஸ் மட்டும்தான் பர் டே. அவருக்கு 25 டேஸ்க்கு 12,500 ரூபீஸ் ப்ளஸ் அவருக்கு சிட்டி கன்வென்ஸ் அலவன்ஸு எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள். அப்புறம் அவருக்கு ஹச்ஆர்ஏ நம்ம கொடுத்த சர்டன் பர்சன்டேஜில், அப்புறம் அவருக்கு இஎஸ்ஐ எவ்வளோ பிடிக்கிறாங்க பாருங்கள், அதுக்கப்புறம் பிஎஃப் வந்து எவ்வளோ பிடிக்கிறாங்க பாருங்கள். இது எல்லாம் போக அவருக்கு 15,500 ரூபா வந்து என்ன பண்ணுறவங்களுக்கு சேலரி கிடைக்கிது. ஸோ டோட்டல் டிடக்ஷன்ஸ் வந்து 2,812 ரூபா. அவருக்கு மொத்தம் கிராஸ் சேலரி 18,987 ரூபா வருது. அதில் 3,487 ரூபா பிடிச்சிட்டாங்க, பாக்கி 50 பைசா, பாக்கி 15,500 ரூபா அவருக்கு சேலரி அவருக்கு போகுது அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு இங்கே கிடைக்கிது. ஸோ மல்டி பே ஸ்லிப்பில் போய் பார்த்தோம்னா நமக்கு குரூப்பில் உள்ள எல்லாருடைய பே ஸ்லிப்பும் உங்களுக்கு தெரியும். ஆனால் எல்லாருடைய பே ஸ்லிப்ஸில் நம்ம ஒன்று மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கறனால நம்ம ஒரே ஒரு எம்ப்ளாயோட நேம்ஸ் மட்டும் இங்கே ஷோ ஆகுது. இங்கே நம்ம பே ஷீட், ஸோ எல்லாருக்கான பே ஷீட்ஸ் இங்கே நமக்கு ஷோ ஆகுது. ஒவ்வொரு ஸ்டாஃபோடைய பே ஷீட் இங்கே இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பே ஹெட்டும் உங்களுக்கு ஷோ ஆகுது. அடுத்து நெக்ஸ்ட்டு பே ரோல் ஸ்டேட்மெண்ட். ஸோ பேசிக் பே ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கும் எவ்வளோ கொடுத்துருக்கோம், அப்புறம் சிட்டி கன்வென்ஸ் அலோன்ஸ் ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கும் கொடுத்துருக்கோம், யார் யாருக்கு இல்லை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை எல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம டீட்டெயிலாக இந்த ஆப்ஷன்ஸில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேரோல். ஸோ எப்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா பேரோலை நம்ம பே ஹெட்டை நம்ம சூஸ் பண்ணுற அந்த இன்ஃபர்மேஷன்ஸில் தான் நமக்கு பர்ஃபெக்டாக நமக்கு முடியும். அப்போ நம்ம பேரோலில் க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த விதத்தில் தான் நமக்கு பேல ஏர்னிங்காக டிடெக்ஷனாக, அப்புறம் பர்சன்டேஜ் பேஸில் நம்ம எப்படி போகிறது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு பிஎஃப் போயிட்டு பர்சன்டேஜை போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ அப்போ இதிலே நம்ம ஆட்டோஃபில் ஃபார்ம்லேயே நமக்கு இந்த இடத்துல பர்சன்டேஜை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன பண்ணும், அங்கே உங்களுக்கு பர்சன்டேஜ் பேஸில் ஆட்டோமேட்டிக்காக அது டிடெக்ஷன் ஆகிடும். அதே மாதிரி ஒரு ஹச்ஆர்இ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், ஏர்னிங்கில் ஆட் ஆகிடும். ஸோ இதை மாதிரி தான் என்ன பண்ணணும், நம்ம பேரோல் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம பேரோலில் 3 டாபிக் பார்த்தோம். பேரோலில் Part 1, Part 2, Part 3 இந்த மூணுத்தையும் நீங்கள் க்ளீனாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த பேரோலில் கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸில் அடுத்த ஒரு டாப்பிக்கோடு வருவோம். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.